அவங்க டெல்லி பயணத்தை பத்தி நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கேன்? அவங்களதான் கேட்கணும். நீங்க என்னட்ட போய் கேட்ட? அமமுக ஆரம்பிக்கப்பட்டதே அம்மாவுடைய இயக்கத்தை மீட்டெடுக்கிறது தான். அதில் நாங்கள் தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாம் அதெல்லாம் எங்களை எந்த தடையை ஏற்படுத்த முடியாது. தொடர்ந்து எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருப்போம். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொரு கட்சியை பற்றி நம்ம எதுக்கு பேசிட்டு தம்பி? அதாவது கொள்கைக்காக என்னோட வந்தவங்கள்லாம் எங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருப்பார்கள். சுயநலத்தில் வந்தவங்க விலை போகக்கூடியவர்கள் விலை போவார்கள். அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு அரசியல் இயக்கம் செயல்படுவோம். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், எங்கள் இலக்கை அடைவரை நாங்கள் போராடுவோம். அம்மாவுடைய இயக்கத்தை மீட்டெடுக்கிறது தான் சின்னம்மாவுடைய முயற்சியாக தான், என்னுடைய முயற்சியாக தான். உப்பை தின்றவர்கள் யாராக இருந்தாலும் தண்ணி குடிக்கணும். அதனால் சட்டப்படி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரிதான். யூகத்துக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் புரட்சி தலைவர் ஆரம்பித்த காலத்துலேருந்து புரட்சி தலைவர், அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் சிறைக்கு செல்கிற வரைக்கும் சின்னம்மா அப்படி தான் இருக்காங்க. அதுதான் புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ மாறி இருக்கு, மீண்டும் எல்லாம் சரியாகும். அவங்களே சொல்லுவாங்க, அவங்கள பார்க்குறப்ப கேளுங்க. நீங்கள் இப்போ திமுக ஆட்சியில் இந்த ஆட்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னவா? மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா? யோசிச்சு சொல்கிறேன், மறுபடியும் பார்க்குறப்ப சொல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், எதெல்லாம் எழுந்து போராட்டம் பண்ணாங்களோ அதெல்லாம் அன்று மின்று இன்றைக்கி வரப்போ பார்க்க சிரிப்பு தான் வருது. மகிழ்ச்சியை விட சிரிப்பாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க, கடந்த நம்ம இந்த கோவிட் லாக்டவுன் சமயத்தில் திமுக தலைவர் கருப்பு கருப்பு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு கையில் தட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ போராட்டம் பண்ணார். இன்றைக்கி பார்த்தா அதையெல்லாம் வந்து அவங்க பதவிக்கு வந்ததும் அதெல்லாம் மறந்துட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சது அவங்க என்ன சொன்னாங்களோ அதுலேருந்து மாறி இப்போ நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மாஸ்க் போட்டுங்க அப்படியே மாஸ்க் போட்டு கொஞ்சம்